ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலக் பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீரையே சாப்பிடாத பசங்க கூட பாலக் பன்னீர் விரும்பி சாப்பிடுவாங்க, பிகாஸ் குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால கீரையை விரும்பி சாப்பிடாத பசங்க கூட இந்த பாலக் பன்னீர் கிரேவியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சைஸ் உள்ள பாலக்கீரை கட்டு நான் 2 கீரை கட்டு எடுத்துக்கிறேன். பாலக் சிலருக்கு தெரியாது, புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பாலக்கீரை. இதே மாதிரி கீரை நல்ல திக்காக சின்ன இலையாக இருந்துச்சு அப்படின்னா அது பசலிக்கீரை. இப்போ இது வந்து பாலக்கீரை, இலை வந்து மெல்லிசாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக இருக்கும். இந்த கீரையை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த கீரையில் உள்ள இந்த குச்சியை மட்டும் நம்ம எடுத்துட்டு இந்த இலை பகுதி மட்டும்தான் நமக்கு பயன்படுத்துவோம். இப்போ இந்த மாதிரி நான் 2 கட்டு கீரை க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ரஃபாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். முழுசு முழுசாக சேர்க்க வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் கீரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துட்டு கீரையோட கலர் வந்து லைட்டாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வடிகட்டி வச்சு எடுத்துக்கிறணும். இதை வந்து ஒரு வடிகட்டியில் தனியாக எடுத்து வச்சு கீரை ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்க போகிறோம். இந்த பாலக்கீரையை பிளான்ச் பண்ண இந்த தண்ணியை வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம். இந்த தண்ணியில் நம்ம குக்கரில் அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நம்ம குழம்புல கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தண்ணியை தூக்கி போட்டுறாதீங்க, கீரையில் உள்ள பாதி சத்து வந்து அந்த தண்ணியில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணி வந்து நம்ம கிரேவியை டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா இந்த கீரையை பிளான்ச் பண்ண தண்ணியை கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால தான் நான் நிறைய தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கீரையை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். கீரையோட கலர் வந்து மாறினது நமக்கு ஃபஸ்ட்டு சேர்க்கும் போதும் இப்போவும் அந்த பச்சை கலர் வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு வடிகட்டி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே நான் தனியாக எடுத்துக்கிறேன். இதை எடுக்கும்போதே பாருங்கள், இந்த தண்ணி வந்து நல்லா பச்சை கலரில் இருக்குது. இந்த கீரையில் உள்ள பாதி சத்து வந்து இதன் தண்ணியில் தான் இருக்கும். ஸோ கிரேவி வந்து நம்ம டைல்யூட் பண்ணுவோம்ல, அப்போ இந்த தண்ணிக்கு பதிலாக இந்த கீரையை பிளான்ச் பண்ண தண்ணியை பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த கீரையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். இதில் 2 கட்டு கீரைக்கு 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். அடுத்து 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 இன்ச் அளவுக்கு இன்ச் துண்டு தோல் நல்லா சீச்சிட்டு சேர்த்துக்கணும். அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 2 கட்டு பாலக்கீரைக்கு நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு கிரேவி எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற அளவுக்கு பன்னீர் சேர்த்தா தான் நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு பன்னீரும் நல்லா டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். அடுத்து ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதையுமே நல்லா எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் செவந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வெங்காயத்தோடைய நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனால் பாலக்கீரையில் வந்து நமக்கு ரொம்ப காரம் இருக்கக்கூடாது, லைட்டான ஸ்பைஸி இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ரொம்ப காரமாக இருந்தால் அந்த பன்னீரோட டேஸ்ட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ காரம் வந்து மிதமான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்ததும் 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது ரெண்டுமே சேர்த்துட்டு எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நான் சொன்ன அளவு 2 கீரை 2 கட்டு பாலக்கீரைக்கு 400 கிராம் பன்னீர்,
அதுக்கேற்ற அளவுக்கு நான் மசாலா சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு கீரை பன்னீர் சேர்க்குறீங்களோ கிரேவியோட அளவை பொறுத்து தனியாத்தூளோட அளவும் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். இப்போ ஜாரில் உள்ளது எல்லாத்தையுமே நான் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி சேர்த்துட்டு அதையுமே சேர்த்து அலசி விட்டுக்கணும். இப்போ பாலக்கீரை பேஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 200-300 ml வரைக்கும் தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. கிரேவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து தண்ணியோட அளவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். கீரை வந்து மூடி வச்சு சமைக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம கொதிக்க விடும்போது பாத்திரத்தை மூடாமலே கொதிக்க விடணும். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உப்பு சேர்த்ததும் லைட்டாக கொஞ்சம் கொதி வர்ற மாதிரி இருக்கும்போது பன்னீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்படியே வச்சுட்டு நம்ம கொதிக்க விடணும். கீரையை வந்து மூடி போட்டு சமைக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம மூடாமல் இப்படியே வச்சுட்டு கொதிக்க விடுவோம். இப்போ இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ கிரேவியோட திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகனா ஒரு நிமிஷம் பாயில் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான பாலக் பன்னீர் தயாராகிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் சர்வ் பண்ண முன்னாடி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்காமல் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.